அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18 படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. ஹரி ஓம் சுவாமியே சரணமையப்பா. என்னங்க 2023 புத்தாண்டு பலன்னு பார்த்துட்டு உள்ளே வந்தோம் கும்பராசிக்கு, நீங்கள் திடீர்னு சரணகோஷத்தை ஆரம்பிக்கிறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நினைக்கலாம். காரணமே இல்லாமல் ஹரி ஹரன் எதையும் செய்ய போகிறது இல்லைங்க. எல்லாத்துலேயுமே ஒரு காரணத்தை ஹரியும் ஹரனும் சேர்ந்து செய்கிறார்கள். அந்த ஹரியும் ஹரனும் எதை காரணமாக கொண்டு வராங்கங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் இல்லைங்களா. முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2023 இனிமையான மகத்துவமான மனதிற்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தரமான ஆண்டாக இருக்கட்டும், இருக்க வேண்டும். என் இறைவா, என் பிள்ளைகளுக்கு இதை நீ கொடுக்க வேண்டும். நான் அபிராமி அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறேன், உரிமையோடு கேட்கிறேன். என் தாய் பராசக்தி கிட்ட, என் பிள்ளைகளுக்காக உரிமையோடு கேட்கிறேன், என் சகோதரர் சகோதரிகளுக்காக கேட்குறேன். இந்த 2023 சிறப்பாக இருக்க வேண்டும், இருந்தே தீர வேண்டும். காரணம் என்னென்னா, பல சங்கடங்களை பல மன கஷ்டங்களை குமுறல்களை இந்த கும்பராசி நிறைய அனுபவிச்சுட்டு, ஏதாவது ஒரு கதவு திறக்காதா அப்படின்னு ஒரு ஆசை. தியேட்டருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எந்த கதவும் திறக்கக்கூடாது, நம்ம அந்த ஏசியெல்லாம் நமக்கு ஃபுல்லாக இருக்கணும், போனோன்னு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். தியேட்டருக்கு போயிருப்பீங்க, ஆனால் படம் முடிஞ்சோடனே எந்த இடத்துல கதவு திறக்கணும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெளியில் போகிறதுக்கு, ஏன்னா கூட்டம் எந்த இடத்துல எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துக்குள்ளே போவாங்க. ஒன் வே தான் இருக்கும் பல தியேட்டரில், இன்னொரு வே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அடுத்த காட்சிக்கு இந்த பக்கத்தில் வர வைக்கணும். அப்போ நம்மளுடைய நோக்கம் எந்த இடத்தில் கதவு திறக்குதுன்னு பார்க்கணும். அப்போ மனுஷனுக்கு ரெண்டு எண்ணம் இருக்குது, ஒன்று திறக்கிறதுக்கும் மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குது, ஒன்று மூடுறதுக்கும் மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குது. இந்த ரெண்டு எண்ணமும் எப்போ ஆரம்பிக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இது ஏன் இப்போ இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டால், இப்படி ஒருப்பட்ட சூழ்நிலைகள் தான் கும்பராசி இன்று இருக்கிறது. எந்த இடத்துல நமக்கு கதவு திறக்கப்படுகிறது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரமும் கும்பராசிக்கு. எந்த கதவும் உங்கள் கதவாக இருக்கலாம், எந்த கதவும் உங்கள் கதவாக இருக்கலாம். தேட்டருக்குள்ளே போயிட்டோம், டிக்கெட் எடுத்தாச்சு, மீண்டும் தேட்டரே நான் சொல்கிறேன், ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியே வருவோம் லைஃப்குள்ளே. லைஃப்பில் சிந்தனையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுங்க, நடக்கிறது தான் சில நேரத்தில் மாறி நடக்குது. பிடிச்ச மாதிரியாவது நம்ம நினச்சதை பார்த்து பார்ப்போமே இல்லைங்களா. அப்போ உள்ளே போகிறோம், எந்த பிளாக்கில் நம்மளை அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர்னால் ஒரு தேட்டர் மட்டும் தான் இருக்கும், இப்போல்லாம் வந்து தேட்டர் ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, ஒரே இடத்துல 5 தேட்டர் இருக்குது. டிக்கெட்டை வாங்கிட்டோம்னா 5th எங்கே இருக்குது, 4th ஸ்க்ரீன் எங்கே இருக்குது, 5th ஸ்க்ரீன் எங்கே இருக்குது, 3rd ஸ்க்ரீன் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. அங்கே இருக்கிறவங்க காட்டினா தான் தெரியும் நமக்கு. அப்போ நம்ம உள்ளே போயிட்டோம், இப்போ அவங்க போகிற இடத்துல இந்த இடத்துல போய் திரும்புங்கன்னா திரும்ப போகிறோம். இப்போ கதவு திறக்க போகுது, இது ஒரு பக்கம். அப்போ நல்ல வாய்ப்புகள் 2023 பிரகாசமான வாய்ப்புகள் 2023 கும்பராசிக்கு உண்டு, இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே ஒரு சூத்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன், என்ன தியேட்டருக்குள்ளே போயிருக்கோன்னு சொல்லியிருக்கிறேன், எப்போ திறக்க போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன், கதவு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீ தயாராக இரு, விழிப்புணர்வோடு இரு ராஜா, கண்டிப்பாக உனக்கு கதவு திறக்கப்படும். இப்போ புரிஞ்சிருச்சா? ரைட்டு. ஏற்கனவே ஒரு சிக்கலில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், ஏதாவது ஒன்று நடந்துருமோன்னு பயம் இருக்குது. ஏன்னா நம்மால் பாருவங்க கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம கடவுள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது நிறைய நல்லது கொடுக்குறார். காலையில் ரொம்ப சிரிப்பை கொடுப்பார், ரொம்ப ஆனந்தத்தை கொடுப்பார், ரொம்ப சௌக்கியமாக கொடுப்பார், சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் என்ஜாய்மெண்ட்டாக நடக்கும். ரொம்ப நம்ப முடியாது. இந்தால் சாயந்தரம் ஒரு பெரிய குழியை ஒன்று ரெடி பண்ணி வைப்பார், இந்த குழியை அவன் சரியாக கடக்கிறானா கடக்கலையான்னு பார்ப்பார். எவ்வளோ பெரிய மேஜிக் மேன் பார்த்தீங்களா, நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே அழகான ஒரு தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்துட்டோம், இப்போ இருக்கோம் இன்னொரு இடத்துல, அந்த எந்த கதவு திறக்க போகிறது, எப்படி வெளியில் போகலான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் முக்கியம். ஏன்னா படம் முடிய போகுது, படம் முடியும் போது வெளியில் போகணும்.
இப்போ நமக்கான தொகுப்பு நேரங்கள் ஒன்று ஒன்று ஒரு சம்பவங்கள் முடிக்குதுன்னா திருப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுவும் இப்போ நடக்குது. அப்போ என்னென்னா, நமக்கு கடவுள் நல்லதை கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துட்டாருங்க, நிம்மதியாக இருக்கங்கன்னா இதை எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறதும் இப்போ நமக்கு முக்கியம். அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னா எப்படி வெளியில் போகிறதுங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ரெண்டு பொசிஷனில் கும்பராசி உள்ளே நிற்கிது. எங்களுக்கு இந்த வார்த்தை புரியலையே, நீங்கள் கொஞ்சம் திருப்பி விளக்குங்கன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நான் விளக்குறேன். முதல்ல வாழ்த்து சொல்லிட்டோம், ஆனந்தமான வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஆனந்தம் நடைபெறுவது உறுதி, அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன ஒன்று, இந்த ஆனந்தம் நடைபெறுவதில் இந்த 2023 நமக்கு கூடுதல் பலனை விட பலுவை இறைவன் கொடுக்குறார். இதுதான் புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்கு கூடுதல் பலு கண்டிப்பாக உங்களை வந்து அது என்னது செவுத்து மேலே நடக்க வைக்கிற பயணம் கிடையாது. இந்த பக்கம் மிஸ் ஆகுமா, இந்த பக்கம் மிஸ் ஆகும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டாப் கியரில் தான் செம்மையான ட்ராவலு, நல்ல பைபாஸில் போகக்கூடிய ட்ராவல் தான் நம்ம கொடுக்குறாரு. அதிலெல்லாம் மாற்றம் இல்லை, நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். ஆனால் பைபாஸில் போயிட்டே இருக்கும்போது நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அந்த வெஹிக்கிள்க்குன்னு இருக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டே போகணும். டைரக்ஷனை, எந்த பக்கம் லெஃப்ட் திரும்பணும், எப்போ மாறணும், எப்போ ஸ்பீட் பிரேக் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகணுங்கிறது தான் இப்போ கட்டாயம். பைபாஸில் ஏறிட்டோம், நம்ம மட்டும் போயிட்டுருக்கலான்னு போக முடியாது. எதுவுமே இல்லைனாலும் கூகுள் மேப்பை பார்க்கணும். வெறும் ரோடை மட்டும் பார்த்து போக முடியாது. ரோடை மட்டும் பார்த்து போகிறோம் அப்படின்னா வே கொஞ்சம் மாறும். டேர்ன் திரும்ப வேண்டிய இடத்துல டேர்ன் திரும்ப முடியாமல் இன்னும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ புரியுதா நான் பேசுகிறது? இன்னும் புரியல, இன்னும் உள்ளே வரேன். புரிய வைக்கிறது தான் என் வேலை. ஏன்னா இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். கும்பராசிக்கு 2023 இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். இதில் இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். எப்படிங்க இதை சொல்கிறீங்க, எனக்கு முதல்ல புரிய வைங்க. வரேன். 2023 ஆரம்பம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சனிப்பெயர்ச்சி வருது. திருக்கணிதப்படி உள்ளே வராரு. வாக்கியப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதத்தில் வரார், 29 எனிவே அவர் ஆனால் என்ட்ரி ஆயிடுறார். இப்போ உள்ளே வந்தவொடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜென்மத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். ஜென்மம்னா உங்கள் பிளேஸு, மகரத்தில் இருந்தவர் கும்பத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஜனவரி 1ஸ்ட்லேயே என்ட்ரி ஆகிறதுனால இப்போ இந்த ஜென்மத்துக்குள்ளே சனி வரும்பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளை சேஃப் ஜோனுக்குள்ளே மாற்றிடணும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க கும்பராசி அன்பர்களே, சேஃப் ஜோனுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடணும். இந்த பிக்பாஸ்லாம் பார்த்தீங்களா, நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஓட்டெலாம் போடுவாங்க, யாரை வந்து சேஃப் ஆக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்மளாம் அப்படி நமக்கு பிடிச்சவங்க சேஃப் ஆகுறாங்களான்னு அப்படின்னு சீட்டு நுனியில் உட்காந்து பார்த்தவங்களாம் இருப்பீங்க. இருக்காங்களா? இருக்கீங்கல்ல? அவங்க சேஃப்னு நம்ம ரொம்ப சேஃப் ஆகிடுவோம், நமக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கே இவ்வளோ சேஃப்னா நம்மளே சேஃப்னா இப்போ எவ்வளோ சந்தோஷம். இப்போது இந்த டைம் தான் இந்த நேரம். அப்போ கும்பராசி சேஃப் ஆக்கிக்க வேண்டிய நேரம். இது கடவுள் பண்ண மாட்டார், நம்ம தான் பண்ணணும். என்னங்க, எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காருங்க, ரைட்டு, இப்போ ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு கல்யாண மூமெண்ட் ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஒரு காதல் ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு பண வருவாய்கள் நல்லா இருக்குது, வருமானங்கள் திருப்தியாக இருக்குங்க, நான் ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்குள்ளே போகிறேன். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் 2021 எதிர்பார்க்கலை, 22 சுத்தமாக எதிர்பார்க்கலை. ஏதோ ஒரு ட்ராவலை நோக்கி என்னை கொண்டு போகிறாருங்க அப்படின்னு மட்டும் உணர முடியுது. ஆனால் இதை எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறதான் இப்போ எனக்கு தேவை. இதுக்கு என்னென்னா, விளம்பரம் இல்லாத யுக்தியை கையாளணும். முதல் விஷயம், விளம்பரம் இல்லாத யுக்தியை கும்பராசி கையாளணும். நான் இத்தனை ராசிகளுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் குடும்பத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பதிவியாக இந்த 2023 கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை இறக்கி சொல்லலை, நீங்கள் இன்னும் உயர்ந்து போகணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா உள்ளே வந்திருக்கிறவர் யாருன்னா சனி பகவான். இப்போ நம்ம என்ட்ரிக்குள்ளே யார் வரா? சனி உள்ளே வரார். அப்போ என்னென்னா, காலக்கிரகம், இந்த காலக்கிரகம் உள்ளே என்ட்ரி, அது காலனுடைய பிள்ளை சனி. அந்த காளி, அதாவது பார்த்திங்கன்னா காலனுடைய சகோதரன், இந்த இடத்துல கொஞ்சம் மாதிரி இருக்கும், காலனுடைய சகோதரன் சூரியன் தான் காலக்கடிகாரம். அவன் காலத்தை ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் வந்து காலனாக இருக்கக்கூடியவன், கால கடிகாரமாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான். அவனுடைய பிள்ளை காலனுக்கு சகோதரன். இப்படி ஒரு மனிதன் நம்ம இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது
இப்போ கூடுதல் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். இவ்வளவு தான், மேஜிக் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேணாம். கூடுதல் விழிப்புணர்வு, உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா, இருக்கிற இடத்துல சேஃபாக இருந்துக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்களா, சேஃபாக இருங்க. இப்போ நம்ம மேக்சிமம் யாருக்கிட்டையும் கையை வைக்க வேண்டாம். நம்ம கை ஓங்கிறத விட கை அணைக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம், கை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். கை கொடுத்து தூக்கி விடுங்க, தப்பு இல்லை. பல பேர் வாழ்க்கை முன்னேறும், உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். ஆனால் கையை ஓங்க இப்போ நினச்சிட வேணாம். இவ்வளவு தான், மேஜிக் முடிஞ்சு போச்சு. 2023 சக்ஸஸ். இந்த பிளான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப சக்ஸஸ். ஏன்னா சனி உள்ள என்ட்ரி ஆகியிருக்கிறதுனால, 2023 January 16 ஜென்மத்துக்குள்ளே வந்திருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் பார்ப்போம், ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார், உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார். சுப செய்திகள் நடக்கும், எதிர்பார்க்காத அளவுக்கு பண மழைகள் கொட்டும், பொருளாதாரங்கள் குவியும், திருப்தியான சம்பவங்கள் நடக்கும், பிடிச்சதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு ஒரு கனவாக இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு. அது நடக்கும் சார், அது நடக்கும் சார். பொண்ணு கிடைச்சாலும் சந்தோஷம், பொருள் கிடைச்சாலும் சந்தோஷம், பெண்ணு கிடைச்சாலும் சந்தோஷம், புகழ் கிடைச்சாலும் சந்தோஷம், இதுதானே உண்மை. நமக்கு ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்குதுன்னா, ஒரு ஐஸ்கிரீம் சார், அந்த ஐஸ்கிரீமு நாம் நினைக்கிறப்ப கிடைக்கணும். நினைக்காதப்ப ஐஸ்கிரீம் கிடைச்சி பலன் கிடையாது. ராத்திரி 12 சார் ட்ராவலில் போயிட்டுருக்குறோம், செம்மையான ஒரு ட்ராவலு, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் போகுது வண்டி, பரவாயில்ல. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 10 அந்த ஹைவேயில் வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி, ஹஸ்பண்டு ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ ரெண்டு பேரும் அந்த வாக்கிங்கில் கொஞ்சம் நாடி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டு திருப்பி அந்த கார் எடுத்தால் என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அனுபவித்து பார்த்துருக்கீங்களா? அது மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது என்னங்க, இதில் என்னங்க சந்தோஷம் நினைக்கிறவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. இதில் சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்களை பற்றி பேசுகிறோம். இது மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய காலம், அனுபவிக்கிற காலம், நிம்மதியான காலம், எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய காலம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு மேஜிக் மட்டும் பண்ண சொல்கிறான். 2023 கும்பராசி எப்படி கடக்கணும், விளம்பரம் இல்லாமல் கடக்கணும். உங்களை கடவுள் விளம்பரப்படுத்துவார், நீங்கள் விளம்பரப்படுத்தாதீங்க. நமக்கு நம்ம நினைக்கிற ஒரு கோலை அடையிறதுக்கான வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அவர் மற்றதை எல்லாத்தையும் கொண்டு போகிறார், செய்கிறாரு அவரே. உங்களை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் கதவை திறப்பான் சார், நீங்கள் உள்ளே போவீங்க, கதவு எங்கே இருக்குன்னு கூட நீங்கள் தேட வேண்டாம். இவ்வளவு நல்ல காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், 2023 பதட்டம் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஓகே, பதட்டம் இல்லாமல், பக்குவமாக, எல்லாமே நல்ல நேரம், எல்லாமே நல்ல நேரம். இதை நான் தெளிவுபடுத்தி சொல்கிறேன். குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம், ஒரு சந்தோஷமான விண்ணப்பங்கள், நீங்கள் வேலைக்கு ஆசைப்பட்டால் அந்த வேலை கிடைக்கும், ஒரு பயணம் மேற்கொள்ளணும் ஆசைப்பட்டால் பயணம் கிடைக்கும், ஒரு விஐபியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கிடைக்கும். நீ ஆசைப்படு ராஜா, அது நடக்கும். ஆசைப்படுறது உன் வேலை, நினச்சிருமா கிடைச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கிடைக்கும் ராஜா, நம்பணும். நான் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குது, ஆனால் நடந்தால் சந்தோஷம் சாமின்னாங்க. நான் சொன்னேன், நடக்குமா, சொன்னதையே திரும்பி திரும்பி கேளு. இந்த உலகத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்கிறவர்கள் குறைவாக ஆயிட்டாங்க. நம்ம ஒரு நான் வந்து ஒரு படிக்கிறேங்க, 10th படிக்கிறேன் அப்படின்னா பார்த்து படி தம்பின்னு சொல்கிறானே தவிர, நல்லா படி தம்பின்னு சொல்கிறானே தவிர, நீ படிச்சிருடா தம்பின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. பார்த்து படி, நல்லா படி, ஒழுக்கமாக படி, வீணாக போயிடாத, கெட்டு போயிடாத, குட்டிச்சோராக போயிடாத, இப்படி சொல்கிறதுக்கு தான் நபர்கள் இருக்காங்க. நீ நல்லா படிப்படா, நீ நல்லா வருவ, தம் பாப்பா குழந்தை நீ நல்லா படிப்படாம்மா, நீ நல்ல பள்ளிக்கூடத்தில் தான் நீ படிக்கிற, உனக்கு அறிவு இருக்குடாம்மா, நீ வந்துருவடாம்மா, அப்படி தான் வாழ்த்துக்கள் இருக்கணுமே தவிர இந்த வாழ்த்து தேவையில்லை. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, என் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த 2023 நீங்கள் நல்லா இருப்பீங்க,
நீ நினைக்கிறது நடக்க போகுது, உன் ஆசைகள் நிறைவேறப்போகுது. முடிவு கடவுள் முடிவு பண்ணிட்டான். இதை கேட்கணும்னு முதல்ல முடிவு பண்ணான் பாருங்க கடவுள். உங்க காதுல என் வார்த்தையை கேட்கறதுக்கு அவன் முடிவு பண்ணிக்கிறான் பாருங்க. இந்த பிரபஞ்சம் சொல்லுது, இது உண்மையாக இருந்தால் நடப்பதும் உண்மையாக இருக்கும், நடப்பதும் உண்மையாக இருக்கும். எப்போ இந்த சேனல்ல இந்த வேர்ட்ஸை நம்ம கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டான், நல்ல வார்த்தையே கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா இனிமேல் நல்லது நடந்துதான் ஆகணும். அது எங்கே போகும்? அதே கெட்ட வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் நடக்க தானே செய்யணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லவர்களோட நட்பு இப்போ ரொம்ப ரொம்ப தேவை. இங்கே கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளை சில பேர் ஒதுக்குவாங்க, சில பேர் மன கஷ்டப்படுத்துவாங்க. தயவு செய்து சொல்கிறேன், விலகி இருங்க. விரும்புகிறவங்களோட சேர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, உலகத்தில் எதுலேயுமே கிடையாதுங்க. நம்ம விருப்பப்படுற வாழ்க்கையை ஏற்றுக்கிறோம் பாருங்க, அதில் விட சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் மற்றவங்க விருப்பத்திற்காக நம்ம இறங்குறோம் பாருங்க, அதை விட கொடுமை எதுவுமே கிடையாதுங்க. என் சகோதரர்கள், தயவு செய்து சகோதரிகள், இந்த வருஷத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறணும். மற்றவங்க விருப்பத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இப்போ புரியுதா? இவ்வளவும் நான் சொல்கிறது இதுக்கு தான். எல்லாம் ஒரு வரியில் சொல்லிடலாம், நல்லா இருக்குங்கிறது. ஆனால் நான் சொல்லுவேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு ராஜா, ஸ்கிப் பண்ணாமல் பாரு ராஜான்னு. ஏன் தெரியுமா? இந்த மெசேஜ் எந்த இடத்துல வரும்னு எனக்கு தெரியாது. உனக்கு கடவுள் கொடுக்க சொல்கிறது உத்தரவு, நான் செய்கிறேன், நீ உள்ளவா. அப்போ இந்த 2023 உனக்கு பிடித்தமானதை நீ ஆரம்பிக்கணும் ராஜா. நீ நடக்க போகுது, இப்போ ஒரு பிளான் போடுங்க, இப்போ ஒரு பிளான் போடுங்க. எத்தனை பேர் பிளான் போட்டிருப்போம், எத்தனை வருஷம் பிளான் போட்டிருப்போம், 2022 போட்டிருப்போம், 2021, 2019 சார் நடந்தது 10% கூட இருந்திருக்கலாம், 90% நமக்கு நடக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த 2023 பிளான் 90% நடக்கும். அதுக்கு நீங்கள் 10% நம்பிக்கையை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ரெண்டு விஷயத்த சொல்லி நிறைவு பெறுறேன், நல்ல கவனிங்க. இந்த 2023 உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் காத்திருக்கிறது கும்பராசி என்பர்களே. ஜோரான டைம், அமோகமான டைம். ஃபஸ்ட்டு உங்கள் விருப்பத்தை ஒரு பேப்பரில், ஒரு ஒயிட்டில், A4 ஷீட்டில் ஒரு பிள்ளையார் சொல்லிய போடுவீங்களோ, ப்ளஸ் போடுவீங்களோ, என்ன போடுவீங்களோ, எதையாவது ஒன்று போட்டு உங்கள் கடவுளுடைய பேரை எழுதுங்க, உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, உங்கள் பேரை எழுதுங்க. எழுதிட்டு ஒரு வார்த்தைகள், 10 பாயிண்டாக போடுங்க. ஜனவரியில் எனக்கு இது நடக்கணும், என் விருப்பம். பிப்ரவரியில் இது நடக்கணும், மார்ச்சில் இது நடக்கணும்னு எழுதுங்க. எழுதி ஜனவரி 1 காலையில் உங்கள் வீட்டில் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த பிரார்த்தனையோடு அந்த பேப்பரை படித்து உங்கள் கடவுள்கிட்ட காட்டுங்க. நீங்கள் எந்த கடவுளை விரும்புகிறீங்களோ, யாரை வேணாலும் விரும்பலாம், விரும்பம் நம்மளுடைய சொந்தம், திணிக்கக்கூடாது. கடவுள் இவங்கள தான் நீ விரும்பணும்னு கிடையாது, எனக்கு பிடிச்சவங்க யார் வேணாலும் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டோம், இதை ப்ளே பண்ணுறோம். கடவுளே எனக்கு இது நடக்கணும், நான் விதையை போடுறேன். கடவுளே நான் விதையை போடுறேன். இந்த விதையை விருட்சமாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. ஆசைப்படுறதுக்கு தான் ஆண்டவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிற, கொடுக்கறது உன் கையில் ராஜா. நான் ஆசை தான் பட முடியும், நான் ஆசைப்படுறேன், எனக்கு வேணும்னா அதை கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் 10 எழுதி படிங்க. முடிஞ்சால் தொடர்ந்து டெய்லி படிக்கலாம், இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக படிங்க, எழுதுனதை படிக்க ஆரம்பிங்க. என்றைக்கு எழுதி அந்த போஸ்டில் போடுற மாதிரி அந்த கடவுள்கிட்ட எழுதி ஒரு மடித்து அங்கே சுவாமிகிட்ட வச்சுருங்க. அந்த காலத்தில் சீட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் நம்பிக்கையாக சீட்டு கட்டுவாங்க தெரியுமா? குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சீட்டு கட்டுவாங்க, அடுத்த வருஷம் குழந்தை கிடைக்கும் சார். மேரேஜ் இல்லைன்னு சீட்டு கட்டுவாங்க, அடுத்த வருஷம் மேரேஜ் நடக்கும். அந்த பழமையான நம்பிக்கையை நாங்கள் மீண்டும் புதுமையாக்குறோம். இவ்வளோ தான் மேஜிக்கு. ஃபஸ்ட்டு நீ உன் மனசில் உன்னை செல்ஃபாக கொண்டு வா ராஜா. கும்பராசி கவலைப்படாத, நீ ஒரு பூரண கும்பம், பூரண கும்பம். யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, யாரையும் சோதனைப்படுத்தக்கூடாது. நம்மளும் மற்றவங்களுக்கு சொந்தம் இல்லாமையும், மற்றவங்களை நம்மளை பெரிய அளவில் நெருக்கடிக்கு கொண்டு போகாமையும் நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய அருமையான ராசி.
இந்த ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான நேரம். குரு சப்போர்ட்டு, சனி உங்கள் இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. என்ன உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, நீயா ஆசைப்படாதன்னு சொல்கிறார். கொடுத்தது உனக்கு தான் கொடுத்துருக்குற, பத்திரமா வச்சுக்கு, மற்றவனுக்கு தானம் கொடுத்துடாதங்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் புரிஞ்சிட்டா போதும். இந்த 2023 சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஜனவரி 1ஆம் தேதி கண்டிப்பாக விநாயக பெருமானை முதல்ல தரிசனம் பண்ணுங்க. எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் பாருங்கள், பிள்ளையார போய் பாருங்கள், அருகம்புல் மாலை சாத்துங்க, விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். முதல் விஷயம், இந்த வருஷம் முழுமையாக ஹரிஹர புத்திர ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கள், சரணகோஷங்களை சொல்லுங்கள். ஹரியும் ஹரனும் உங்களுக்கு சிவனும் பெருமாளும் இணைந்து நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறாங்க. ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். சனிக்கிழமை புதன்கிழமையில் பெருமாளை தரிசனமும் திங்கக்கிழமையில் சிவ தரிசனத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கந்த சஷ்டி கவசத்தை முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் பண்ணுங்க. இதையெல்லாம் தொடர்ந்து நேர்த்தியாக செய்ய செய்ய கும்பராசிக்கு இந்த 2023 ஒரு சப்போர்ட்டான காலம். உங்கள் காலம்தான் இது, நீங்கள் மகிழ்ச்சியான மகிழுந்தில் பயணிக்கக்கூடிய காலம். ரைட்டா? சந்தோஷம் தானே? என்ஜாய் பண்ணுங்கள், ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, ஹனி சாப்பிடுங்க, சூப்பர் டைம் ஆரம்பமாயிடுச்சு. பிடிச்ச மாதிரி வாழுங்க பிரதர், பிடிச்ச மாதிரி வாழுங்க சிஸ்டர். இது வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம், இனிமேல் நாம் தான் முடிவெடுக்கிறோம். ஓகே, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம். செய்கிறதுக்கான வேலைகளை அவங்க பார்க்க போகிறாங்க. யார்? தெய்வம். நாம் நினைக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் நினைங்க, நடக்க ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா, மனம் தரும், எங்கள் கும்பத்திற்கு தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன வெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. உங்களுக்கு இந்த வருஷத்தில் செல்வ வளம் மட்டுமில்லை, அழகான செல்வங்களுடைய வளமும் கிடைக்கும். பிடித்தமானவர்களை, பிடித்தமான மன வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க, நான் சொன்னது பலிக்கும், அந்த பலிக்கக்கூடிய எண்ணத்தை என்கிட்ட பதிவில் கொடுப்பீங்க. வாழ்த்துக்கள். உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நல்லதே நடக்கும்.